இது உங்கள் ஜேஜேங்க. அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் வாட்டர் ப்யூரிஃபையரும் ஒரு அங்கமாக போயிடுச்சிங்க. அதில் பழுது ஏற்பட்டுருச்சுங்க. அப்போது நண்பர் ஒருவரை நாங்கள் வீட்டுக்கு அழைச்சிருந்தோம், வந்தார். அவர் முதல்ல கேண்டில் கிளியர் பண்ணார். பம்ப் பண்ண முடியாமல் இருக்கதை பார்த்துட்டு உடனே அவர் வந்து பின்பக்க கதவை திறந்து அதில் உள்ள ஸ்க்ரூவெல்லாம் நீக்கிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க ரிப்பேர் என்னன்றதை கண்டுபிடிச்சார். ஃபஸ்ட்டு வாட்டர் பம்ப் பண்ணல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் மிஷினை கலட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு கலட்ட ஆரம்பிச்சிட்டார். கலட்டிட்டு இருக்கப்பயே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, வாட்ரு பம்ப் பண்ணுற அந்த சின்ன ஒரு யூனிட் வந்து பழுதாக இருந்ததை பார்த்துட்டாரு. இந்த வாட்ரு யூனிட் வந்து பம்ப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படுதுங்க, அந்த யூனிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த தண்ணியை பற்றி நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கிறாங்க. தண்ணியால் தான் பல நோய்கள் வந்து வருது. இதை ப்யூரிஃபை பண்ணுறதன் மூலம் அதில் உள்ள அசடுகள் போயிடுது. அதில் உள்ள உப்பு அளவு சிறுநீரகத்தை பாதிக்காத அளவுக்கு நமக்கு வந்து நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக தான் இருக்குது. சில மினரல்கள் இதிலேருந்து போயிட்டால் கூட ஒரு சுத்தமான குடிநீரை நம்ம அருந்தணும் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்குது. அந்த திருப்திக்காக தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்ம வாங்கி வச்சுருக்கோம். இதில் உள்ள மினரல்ஸ் போனாலும் அந்த வாட்ரு வந்து தூய்மையான நிலைமையோட நம்ம உடம்புக்குள்ளே போகிறப்போ எந்த விதமான தீங்கும் நம்ம உடம்புக்கு ஏற்படாது. இப்போ அந்த யூனிட்டை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. அதுக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் உள்ள அந்த ஒயர்ஸை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு திரும்பி அதை சீவி அந்த யூனிட்டோட பொருத்திக்கிட்டு இருக்காரு. இதுதான் அந்த பம்பிங் யூனிட்ன்றது அப்படின்னு நினைக்கிறேன். அது இதுதான் பம்ப் பண்ணுற வேண்டியதுன்னு என்கிட்ட முன்னாடியே சொன்னார் அவர். அதை வந்து அந்த ஒயரோட கனெக்ட் பண்ணிவிட்டு மெயின் மோட்டரோட வாட்டரை பம்ப் பண்ணுறதுக்கு ஒரு மினி மோட்ரு ஒன்று இருக்குது, அதோட கனெக்ட் பண்ணி அதுக்குரிய செக் பண்ணுறது, அதை சரியாக பம்ப் பண்ணி தண்ணி வெளியே தள்ளுதா அப்படின்றத பார்க்கறதுக்காக செஞ்சார். தண்ணி அது கரெக்டாக வந்துச்சு. அந்த யூனிட்டோட ஒரு தடவை சொருவி பார்த்தாரு. அப்போது தண்ணி வருதான்னு பார்க்குறதுக்காக வேண்டி அந்த யூனிட்டோட வரத அந்த அது வாட்ரு ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்றத செக் பண்ணி பார்த்துக்கிட்டுருக்காரு. அந்த சின்ன குழாய் வழியாக அவர் பொருத்தின தண்ணியை வந்து கரெக்டாக அதிலேருந்து உள்ளே போய் பம்ப் பண்ணி அதை வெளியே அனுப்பிச்சிட்ருக்குதுங்க. அதை பார்க்குறீங்க, அது ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்ருக்காரு. ஃபோர்ஸை செக் பண்ணிகிட்டே அவருடைய வேலைகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்காரு. அந்த ஃபோர்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மோட்டரோட கெப்பாசிட்டி நல்லா இருக்குன்றத அவர் செக் செய்துட்டுருக்காரு. மோட்ரு சரியாக பம்ப் பண்ணல அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அதனால் அந்த மோட்டரையும் எடுத்து பார்த்துடலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மூணு வெள்ளை கேண்டில் இருக்குது. அந்த மூணு கேண்டில்லையும் தான் நம்மளுக்கு தண்ணி போயிட்டு ஒவ்வொரு தடவையும் மேலேயும் கீழேயும் போய் கிளியர் பண்ணுறதுக்கு அந்த பம்ப்பு இப்போ எடுத்து வெளியே எடுத்து வச்சுருக்காரு. அதுதான் மோட்டார்ன்றது. அந்த மோட்டர் வந்து யூனிட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. அந்த மோட்டர் மூணு யூனிட்லேயும் பம்ப் பண்ணி கரெக்டாக வாட்டரை வெளியே தள்ளுறதெல்லாம் செக் பண்ணி பார்த்தாரு. மோட்டரையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறாரு அவர். அந்த மோட்ரு வந்து அந்த அளவுக்கு பம்ப் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு மோட்டரு சரியாக ஒர்க் பண்ணுறதான்றத மீண்டும் சரி செய்துக்கிறாரு. இப்போது அந்த மோட்டரை தனியாக எடுத்து வச்சு அது கூட சேரக்கூடிய அந்த டியூப்ஸு இது வழியாக தான் நம்மளுக்கு வந்து தண்ணி பம்ப் ஆகி மேலே போய் வருது. அது ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்குது. அந்த ரெண்டு பாயிண்ட்லையும் கரெக்டாக ஒயரை ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஒயரை ஆட் பண்ணுறப்போ சிறிதளவு லீக் இருந்துச்சு. அந்த லீக்கை சரி பண்ணுறதுக்கு டெஃப்லான் டேப்பு எடுத்து அந்த டெஃப்லான் டேப்பை போட்டு ரெண்டு சைடும் எடுத்து ஒட்டிடுறாரு. அப்போது அந்த டெஃப்லான் டேப்பு வந்து அது கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபிக்ஸ் ஆன பிறகு மறுபடி அந்த யூனிட்டை வந்து ஒவ்வொரு கேன்லையும் எடுத்து பழையபடி உள்ளே செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இத்தனைக்கும் எந்த விதமான முகசுளிப்பும் இல்லாமல் ஒரு அன்பாக சேர்ந்தார். ஹியூமன் அப்படின்னு இவருக்கு பேர் வச்சிடலாம். ஏன்னா வந்து பொறுமை ரொம்ப அவசியம். ரொம்ப வெயில் நேரம் வேற வேர்த்து கொட்டுது அவருக்கு. அதோட கூட தன்னுடைய கடமையே கண்ணா ஆயினார்னா மாதிரி அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு.
இப்போ இப்போது அவர் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூனிட்டை செக் பண்ணி பார்க்குறதுக்காக வேண்டி ஸ்ட்ரைட்டாக வாட்டர் டேப்போட கனெக்ட் பண்ணுறாரு. தண்ணி அது வழியாக வந்து அதுலேருந்து தான் பம்ப் ஆகி அது மேலே போகும். அதனால் அந்த வாட்டர் டேப்பையும் கனெக்ட் பண்ணிட்டார். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது தண்ணி வந்து பம்ப் ஆகி மேலே வந்து உள்ளே உள்ள அந்த ப்ளூ கலரில் உள்ள அந்த பிளாஸ்டிக் பகுதியில் வந்து விடுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டுருக்காரு. இப்போது ஒரு எல்லாத்தையும் அவர் கனெக்ட் பண்ணிட்டார். கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவுட்டரில் பம்ப் ஆகி வருதான்ட்டு செக் பண்ணிவிட்டு தண்ணி ஃபோர்ஸ்க்கு இருக்கான்னு மறுபடியும் செக் பண்ணுறாரு. ஃபோர்ஸ் செக் பண்ண பிறகு தான் அவர் அதோட கனெக்ட் பண்ணுவார். ஃபோர்ஸை செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. செக் பண்ணிட்டார். செக் பண்ணி முடித்த பிறகு இப்போது யூனிட்டோட மேலே வந்து ஒரு ஃப்ளோட்டிங் வால்வு இருக்கும். அந்த ஃப்ளோட்டிங் வால்வு ஒர்க் பண்ணுதான்றதையும் செக் பண்ணுறாரு கையை வச்சு. அப்போது அதுக்கப்புறமா தான் வந்து என்ன செய்கிறாரு, மெயின் யூனிட்டோட அதை வந்து கனெக்ட் பண்ணுறாருக்கு இது பண்ணுறாரு. இது வந்து நம்ம வாட்டர் டேப்லேருந்து வந்து ஸ்ட்ரைட் கனெக்ஷன் கொடுத்தது. இதில் எங்கள் வீட்டில் உள்ள வாஷ் பேஷன்லேருந்து இது கனெக்ட் ஆகிருந்துச்சு. அதனால் அவர் அந்த வாஷ் பேஷனில் உள்ள ஒயரை வந்து அதில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணினார். செக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த கீழே கொஞ்சம் தண்ணி செதறி இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அதையும் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அவர் தன்னுடைய வேலையை முழுமையாக செஞ்சிட்ருக்காரு. இப்போ கேண்டில் எடுத்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறாரு. கேண்டிலெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறாரு. எல்லா கேண்டிலும் மூணு கேண்டில் இருந்துச்சு, அந்த மூணு கேண்டில் உள்ளே வச்சிட்டாரு. மோட்டரையும் எடுத்து உள்ளே வைக்கிறாரு. அப்படியே மோட்ரு எடுத்து உள்ளே வச்சுட்டு இப்போது தண்ணி அதிலேருந்து ஸ்ட்ரைட் கனெக்ஷன் கொடுத்துட்டு அந்த மோட்டரை மூலியமாக தண்ணீர் வந்து அந்த யூனிட்டில் விழுதா அப்படின்றதுக்காக செக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டுருக்காரு. ஆல்மோஸ்ட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. தண்ணி அந்த பம்ப் வழியாக அப்போ அந்த ட்ரம்முக்கு ஊற்றுறதுக்கான ஏற்பாடுகளையும் செய்துட்டார். தண்ணி இப்போ முழுமையாக அந்த ட்ரம்முக்குள்ளே வர ஃபுல் செட்டப்பும் பண்ணிட்டாரு. இப்போ தண்ணி ஊற்றுறது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்துல அந்த யூனிட்டில் இப்போது தண்ணி எல்லாம் முழுமையாக வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லபடியாக வந்து நம்மளுக்கு விரைவாகவும் வந்து அவர் செஞ்சு கொடுத்து அதோடு ரொம்ப பொறுமையாக சின்ன சின்ன வேலைகளாக இருந்தால் கூட அதை சரிப்பாக பண்ணி அந்த தண்ணி வர்றதுக்கு மட்டும் நல்லா செய்து கொடுத்தாரு. ரொம்ப நன்றி. இதுபோல் சில இடங்களில் தான் செய்வாங்க, அதுபோல் உள்ள மனிதர்களில் இவரும் ஒருவர். நன்றி, வணக்கம்.